Hi friends, in the video Fusion 360 beginners ku useful ah irukum. Indha 3D object la naam ipo indha video la create panna porom. Indha video mulsa paakradhu mooliyama ungalku hold command appra rip command kana clear ana overview kedaikum. Plus icon click panni new design open panninga. Open panni create new sketch icon select panninga. Select panni na top plane select panikiren. ஃபஸ்ட்டு நீ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரெக்டாங்கிள் தான். அதனால் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். ரெக்டாங்கிளுக்கு ஷார்ட்கட் கீபோர்டில் ஆர். ஆர்ஜின்லேருந்து ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிருக்கேன், டைமென்ஷன் கொடுக்கல. நெக்ஸ்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும், அதாவது வேறு சைஸில். அதனால் அந்த ரெண்டு ரெக்டாங்கிளை நான் வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரெண்டு பேரலல் லைன் வரைஞ்சிக்கிறேன் சேம் சைஸில். நெக்ஸ்ட்டு ஆர்க் வரைய போகிறோம். ஆர்க் வரையிறதுக்கு கீபோர்டில் ஷார்ட்கட் எஸ் அடிச்சிங்கன்னா சர்ச் பார் ஓப்பன் ஆகும். அதில் ஆர்க்னு டைப் அடித்து த்ரீ பாயிண்ட் ஆர்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. லைனோட ரெண்டு பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணி தேர்ட் பாயிண்ட் எங்கேயாச்சும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸஸாக இருக்க லைனை ரிமூவ் பண்ண போகிறோம். ட்ரிம் ஐக்கான் கொடுத்து தேவையில்லாத லைனை செலக்ட் பண்ணுங்கள். ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அது கேன்சல் எஸ்கேப் ஆகிடுங்க. நெக்ஸ்ட் டைமென்ஷன் கொடுக்க போகிறோம். டைமென்ஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் 96, லாங்க சைட் 96, லோவர் சைட் 64, இந்த சைட் 64. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே அந்த ரெக்டாங்கிள் 16. நெக்ஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா 40. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 22. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் 16. இந்த ரெண்டு பேரல லைனுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 16. நெக்ஸ்ட் இந்த பேரல லைனோட ஓவரால் லென்த் வந்து 20. டயக்ராமை ரெஃபர் பண்ணிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேசிக்கான டாப் வியூ டயக்ராம் ரெடி. நெக்ஸ்ட் ஃபினிஷ் ஸ்கெட்ச் பட்டன் கொடுத்து ஸ்கெட்ச் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2D டயக்ராமை நம்ம 3D டயக்ராம் ஆக போகிறோம். அதனால் நான் எக்ஸ்ட்ரூட் ஐக்கான் கிளிக் பண்ணி எல்லா ஃபேஸையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி டயக்ராமில் இருக்கிற மாதிரி டிஸ்டன்ஸ் 16 கொடுத்துக்கிறேன். ஆப்ரேஷன் நியூ பாடின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த டயக்ராம் 3D டயக்ராமாக ஆகிடும், அதாவது பேஸில் மட்டும். மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். அந்த ரெக்டாங்கிள் எண்டில் இருக்கிற ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் 48, டயக்ராமில் 48 மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. 48 கொடுத்துட்டு ஆப்ரேஷன் ஜாயின்னு கொண்டு வரும், ஏன்னா பேஸ் டயக்ராம் கூட ஜாயின்ட் ஆகும். ஓகே கொடுத்துட்டா ஃபினிஷ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு திருப்பி எக்ஸ்ட்ரூட் கொடுத்து இந்த ரெக்டாங்கிள் இதோட டிஸ்டன்ஸ் 28, ஆப்ரேஷன் ஜாயின் கொடுத்து ஓகே கொடுத்துங்க. நெக்ஸ்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹாஃப் சர்க்கிளான ஒரு ஹோல் ஒன்று இருக்குது பாடி ஃபுல்லாக. அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹோல் கமாண்ட் கொடுத்துக்கிறேன். கீபோர்ட் ஷார்ட்கட் ஹெச். எந்த ஃபேஸோ அந்த ஃபேஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் நான் அந்த மேலே இருக்க அந்த லைன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் 0 கொடுத்தோன்னா அந்த செமி சர்க்கிள் அங்கே போய் ப்ளேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் செகண்ட் ரெஃபரன்ஸ் இந்த சைடு இருக்கிற லைன் கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா 24 வந்து பாதி 12 + 8 இந்த டிஸ்டன்ஸ் டயக்ராம் பிரகாரம் கொடுத்துட்டு ஹோல் டயாமீட்டர் வந்து 24 கொடுத்துங்க. டிஸ்டன்ஸ் 2 கொடுத்துங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஹோல் அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த கார்னரில் நம்ம ரவுண்ட் ஆக போகிறோம். அது பேர் ஃபில்லட். அந்த எட்ஜை மட்டும் கிளிக் பண்ணி நம்மளுக்கு தேவையான டயக்ராமில் பார்த்தீங்கன்னா R32 கொடுத்துருப்பாங்க, அதாவது ரேடியஸ் 32 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்கன்னா சேவ் ஆகிடும்.
வாங்க இப்போ அந்த டயக்ராமை பார்ப்போம். டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு ஒரு ரிப் ஒன்று இருக்குது, அதை க்ரியேட் பண்ண போகிறோம். நியூ ஸ்கெட்ச் கொடுத்துங்க, கொடுத்து இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி லைன் கமாண்ட் கொடுத்து இந்த ரெண்டு எட்ஜையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைன் ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ரிப்பு க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட்டில் ரிப்புன்ற ஃபங்க்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லைனை செலக்ட் பண்ணி திக்னஸ் ஆப்ஷனில் ஒன் டைரக்ஷன், டெப்த் ஆப்ஷனுக்கு டூ, தி நெக்ஸ்ட்டு திக்னஸ் பார்த்தீங்கன்னா டயக்ராமில் இருக்கிற மாதிரி 12 கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா டயக்ராமில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு பாடி வந்துச்சு ஒரு, ஓகே கொடுத்துங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த பேசிக்கான 3D டயக்ராம் ரெடி. ஃபியூஷன் 360 யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்ஸ்லாம் ஒரு PDF-ஆ லிங்க்கில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 3D ஆப்ஜெக்டையும் அந்த டயக்ராமையும் லிங்க்கில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். இந்த வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.